நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் படத்தில் ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்டார் காஸ்ட் ஆர்யா நயன்தாரா ஜெய் நசிரியா முக்கியமாக சத்யராஜ் சார் இருக்கார் நயன்தாராவுடைய அப்பாவா நடிக்கிறார் இல்லையா ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் காஸ்ட் பற்றி ராஜாராணியோட பெரிய பலமே அதோட காஸ்டிங் தான் ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து சத்யராஜ் சார் எனக்கு ஸ்பெஷல் ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு அப்பாவாக அவரை நான் ட்ரீம் பண்ணேன் ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்க்காத அப்பாவாக இருக்கணும்னு நினச்சேன் ஸோ அதனால் அவரை கேஸ் பண்ணேன் நான் எழுந்ததை விட ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் பெட்டராகவே பண்ணி கொடுத்தாரு ஸோ படம் பார்த்தவங்க எல்லாருமே அப்படி ஒரு அப்பா ஆசைப்படுவாங்க அதுதான் சத்யராஜ் சார் பற்றி ஆர்யா பற்றி சொல்லணுன்னா நான் ஆர்யாவை இது வரைக்கும் ரீட் பண்ணது வரையும் ரொம்ப மெனக்கிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸு டெலிபரேட்டாக காமிக்கணும் அது கிடையாது பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு மைண்ட் ஃபிக்சரில் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி உள்ள ஒரு ஆள் இது ரோ இது ஏன் நம்ம இவ்வளோ நடிக்கணும் மச்சான் இது செட்டிலாக இவ்வளோ தானே அப்படின்றது தான் அவரோட ஆட்டிடியூடு அது என் கதைக்கு ரொம்ப பொருந்துச்சு அந்த ஜான்ற கேரக்டர் ரொம்ப அல்ட்டிக்காமல் கரெக்டாக இது வந்து ரொம்ப ரியலாக இருக்கணும் அப்படின்னு நயன்தாரா அப்படி எடுத்தோன்னா நயன்தாரா இது வரைக்கும் பெர்ஃபாமன்ஸில் நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம் இந்த படத்தில் ஒரு வீட்டு பொண்ணு ஒரு பணக்கார பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருப்பாங்க ஜெய் எங்கேயும் எப்போதும் பார்க்கும்போது எனக்கு வந்து அவரோட இன்னசென்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது என் கேரக்டரில் ஒரு இன்னசென்ட் கேரக்டர் எழுதும் போது அது ஒரு ஹீரோ ஆகிட்ட போது நான் யாருன்னு தேடும் போது எனக்கு கரெக்டாக ஜெய் தான் இருந்தார் அவரும் கரெக்டாக பண்ணார் நசிரியா அந்த பொண்ணோட துருத்துறனஸ் தான் அதோட அழகே அது அப்படியே கேரக்டராக இருந்தது அந்த பொண்ணிட்ட தான் போக வேண்டியது சந்தானாண அண்ணன் இப்போது ரியல் லைஃப்பில் ஆர்யாவுக்கு சந்தானம் நான் தான் ஏன்னா எந்த இது பாருங்கள் இந்த பொண்ணுக்கு கண்டுக்கு முன்னாடி ஆடிச்சு இவரோட அந்த தலைகள் நம்ம தான் பார்க்கணும் ஸோ அது மாதிரி அவருக்கு நான் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக நான் வந்து சந்தான அண்ணன் கரெக்டாக இருந்தார் சத்யன் அண்ணன் அவரோட வாய்ஸோட பெக்யூலாரிட்டி ஸோ இது எல்லாமே பொருந்தினால இவங்க எல்லாேருமே இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்தேன் அதான் ராஜா ராணி இவ்வளோ ரொம்ப அழகாக சொன்னீங்க